பெண்ணுக்கு பிரச்சனைனா பெற்றவங்கள்ட்ட சொல்லுவாள், பெற்றவங்களுக்கு அடுத்தபடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா, இல்லை ஒரு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா. ஆனால் இங்கே ஒரு போலீஸ்காரோட மனைவிக்கு பிரச்சனை, அந்த பெண் எங்கே போய் முறையிடுவா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அப்போது அவள் வெளியில் சொல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்க பயந்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த சப்போர்ட்டுக்கு வந்த பொண்ணை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் நான் இந்த பெண்ணுக்காக போராடுவேன் அப்படின்னு அந்த பெண் இறங்கி போராடுறாங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸில் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை அப்படின்னோடனே வீதியில் இறங்கி இந்த பெண்ணுக்காக பேசுகிறாங்க. அதே வேளையில் சப்போர்ட்டுக்கு வந்த பெண்ணை நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு ஹஸ்பண்ட் அந்த கட்டிக்கிட்ட மனைவியை கேட்கும் பொழுது, அவள் இல்லை இல்லை எனக்காக ஒரு பெண் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கா, அவளை நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தில் போராடுறது உண்மையிலேயே பெண்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் தாங்க இந்த காலத்தில் பெண்கள் வந்து பொழைக்க முடியும். தவறு செய்கிற பெண்களுக்கு ஒருபோதும் துணை போயிடாதீங்க. இங்கே தண்டிக்கப்படுற பெண்களுக்காக ஒரே ஒரு குரல் கொடுங்க, அது போதும். உங்கள் கமெண்ட் மூலியமாக நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பெண்கள் இந்த பெண்ணுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இறங்கி வந்து போராடுற வளர்மதி அப்படிங்கிற அந்த வக்கீல் பெண்மணிக்கு நான் ரொம்ப பெரிய சல்யூட் வைக்கிறேங்க. நன்றி.